த லெஜண்ட் சரவணன் அருள். இந்த பேர் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பாப்புலராக தெரியும். இந்த லெஜண்ட் சரவணன் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அளவுக்கு ஃபேமஸாக இருக்காரு. இவர் நம்ம தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன். த லெஜண்ட் சரவணா ஸ்டோரோட ஓனர் தான் இந்த சரவணன் அருள். இவரோட அப்பா பேர் செல்வரத்னம். அவரோட சகோதரர் ராஜரத்னம், யோகரத்னம், சண்முக சுந்தரத்தோட கலந்து டி நகர்ல ஒரு பெரிய கடையை வச்சாரு. ஆனா பூர்வீகத்துல இவங்க ரைஸ் மில் வியாபாரம் வச்சிருக்கவங்க. ரைஸ் மில்ல இருந்து அரிசியை எடுத்துட்டு வந்து சென்னையில வந்து விற்பாங்க. அந்த வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்தது. சென்னையில பெருசா துணிக்கடை வைக்கணும் அப்படின்னு ராஜரத்னம் நினைச்சாரு. அதுக்கு 1969 ரெங்கநாதன் தெருல ஒரு சின்ன துணிக்கடைய ஆரம்பிச்சாரு. அதுவும் ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா நல்ல குவாலிட்டியான துணிய தமிழ்நாடு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி கம்மியான விலையில விற்பாங்க. அவங்க கிட்ட வாங்குற எல்லா துணியுமே நல்லா இருக்கு அப்படின்னு 10 வருஷத்திலேயே நல்ல பேர் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு கிளை நிறுவனங்களையும் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கடை அப்பவும் ரொம்ப சின்னதா தான் இருந்தது. கடை அழக விட கஸ்டமர்ஸோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களோட அப்பா பேரை வச்சுதான் சரவணா ஸ்டோர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சரியா இந்த ஷாப் வச்ச தருணத்துலதான் நம்ம சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அருள் பிறந்தாரு. இவர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹீரோ. இவர் பிறந்ததுக்கு அப்புறமா தான் வியாபாரம் பல மடங்கா பெருகுச்சு அப்படின்னு நம்பினாங்க. அதுக்கப்புறமா ஸ்டோர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது. எந்த அளவுக்குன்னா தமிழ்நாடு முழுவதுமா 62 கடைகள் ஆரம்பிச்சு வருஷத்துக்கு 2000 கோடி லாபம் வருது. அதுக்கப்புறமா தான் அவங்களோட சகோதரர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா உள்ள வர சரவணா ஸ்டோர் செல்வரத்னம், சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அப்படின்னு ஒன்னொன்னா பிரிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னையில எந்த சந்தில பார்த்தாலும் அவங்களோட வியாபாரம் தான் இருந்தது. இப்போ இவங்க பர்னிச்சர்ல இருந்து பிளாஸ்டிக் டப்பா வரைக்கும், காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து கோல்டு டைமண்ட் வரைய வித்துக்கிட்டு இருக்காங்க. சரவண செல்வரத்னத்தோட மகன் இந்த சரவணன் அருள் த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினாரு. தனக்குன்னு ஒரு புதிய வியாபார யுக்தியை கண்டுபிடிச்சு மீதி இருக்கிறவங்களை விட முந்தி வந்து நின்னாரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே 5 வருஷத்திலேயே 1000 கோடி ரூபாய் தன்னோட வியாபாரத்துல ஜெயிச்சு காமிச்சாரு. இந்த லெஜண்ட் சரவணன் அருள் முதல்ல ஹீரோயின் கூட போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஷாப் ஓபனிங் அன்னைக்கு ஹீரோயின்ஸ் கூட இவரும் மின்னிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆட்ல ஹீரோயின்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறப்போ எங்க ஷாப்புக்கு வாங்க, டிஸ்கவுண்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஆட்ல சொல்லுவாரு. அதோட கட் பண்ணா 2021 ஹீரோயின்ஸ் கூட விக் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இத சோசியல் மீடியால யூத் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. பேட் ஆனாலும் சரி, காமெடியா ஆனாலும் சரி, எனக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குது அப்படின்னு அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. ஹீரோயின்ஸ் கூட பெரிய விக் வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் மாதிரி போஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. தன்னோட 2 பொண்ணுங்களையும் வச்சு ஷாப்ப ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின்ஸ் கூட டான்ஸ் ஆடி ப்ரமோட் பண்ணாரு. மேல் அம்பாசிட்டரா ஹீரோயின்ஸையும் மிஞ்சி தமிழ்நாட்டுல பாப்புலர் ஆனாரு. இப்போ பர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ், ஃபுட், மொபைல், சன் கிளாசஸ், பெர்ஃபியூம், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, சர்வமுமே சரவணா ஸ்டோர்ல கிடைக்குது. சரவணா அப்படின்னாலே ஷாப்பிங்க்கு சொர்க்கம் அப்படின்னு பப்ளிசிட்டி கொடுத்தாரு. இத ஊரமா வச்சிட்டோம்னா இவருக்கு 2 பொண்ணுங்க, 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு. பெரிய பொண்ணுக்கு அவர் போட்டிருந்த கோல்டு டிரெஸ் 13 கோடி ரூபாய் அப்படின்னு பிரச்சாரம் ஆச்சு. டிரெஸ் முழுவதுலயுமே டைமண்ட் பதிச்சு பிரான்ஸ்ல தயார் பண்ணாங்க. டாப் டிசைனர்ஸ் வச்சு அந்த டிரெஸ் தயார் பண்ணாங்கன்னா அவரோட லெவல் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கீத்ல இருந்து ரிசப்ஷன் வரைய மணப்பெண் போட்டிருந்த டிரெஸ் எல்லாமே கோடி ரூபாய் கணக்குல தான் இருந்தது. ரிசப்ஷனும் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடந்தது. அதுக்கு ரஜினிகாந்த், ராஜ்மோகன் ரெட்டி, முகேஷ் அம்பானி எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்திருந்த ஒவ்வொருவருக்குமே 6000 ரூபாய் அளவுக்கு போஜனம் கொடுத்தாங்க. அதோட ஃப்ரூட்ஸ், ட்ரிங்க்ஸ்னு ஒரு பிளேட்டுக்கு 10000 ரூபாய் செலவாச்சாம். அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்தது அப்படிங்கறதுக்காக 2வது பொண்ணோட கல்யாணத்தை சிம்பிளா பண்ணாங்க. 2 பேருக்குமே இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. இவருக்கு பசங்க கிடையாது. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே வியாபாரத்தை கவனிச்சுக்கிறாங்க. அவங்க வீட்லயே 100 கணக்கான கார்கள் இருக்குது. புது மாடல் கார் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்கும். இத ஓரமா வச்சோம்னா அவருக்கு 51 வயசுல ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. பணம் இருக்குது, பாப்புலாரிட்டியும் இருக்குது. நம்ம லெஜண்ட் அப்படிங்கிற பேர்ல 45 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு எதுக்கு அந்த
லெஜண்ட் பட ஃபர்ஸ்ட் லுக்கையே ராஜமௌலி, மணிரத்னம் இவங்களை கூப்பிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. இவரோட ஹைட் 5.4 மட்டும்தான். கருப்பா இருந்ததுக்காக கோட்டிங் கொடுத்து ஒயிட்டா மாத்திக்கிட்டாரு, விக்கும் வச்சுக்கிட்டாரு. அவருக்கு ரஜினி ஸ்டைல்னா ரொம்ப பிடிக்குமா, தெலுங்குல மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன்னா ரொம்ப பிடிக்குமா, தமிழ்நாட்டுல விஜய் அஜித்த பிடிக்கும் சொன்னாங்க. பாம்பேல இருந்த ஹீரோயினை கொண்டுட்டு வந்து இவர் கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் பெரிய ஷூவை போட்டு அவங்க கூட நடிக்க ஆரம்பிச்சாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கலாம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சது ஏதோ அதை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்ம பின்னாடி போயிருவோம். நான் ஹீரோ ஆகிறேன் அப்படின்னா எங்க வீட்லயே வேண்டான்னு தான் சொன்னாங்க, ஆனா எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன். வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான், நான் ஒரு படம் எடுத்தேன்னா சினிமால எத்தனையோ பேர் வாழ்வாங்க. ட்ரெய்லரும் நல்லா போச்சு, வியாபாரத்திலயும் சூப்பர் ஹிட் ஆயிட்டாரு. சினிமா ஃபீல்ட் ஹிட் ஆயிருச்சுன்னா நானும் இந்த ஃபீல்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு லெஜண்ட் அருள். உலக அளவுல லெஜண்ட் சினிமாவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன். பணத்தை சம்பாதிச்சுட்டோம், பேர் வேணும், மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ நான் சினிமால இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல லெஜண்ட் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஞாபகம் வர்றதே இந்த சரவணன் அருள் தான். இந்த லெஜண்ட பத்தி உங்க அபிப்பிராயத்தை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்றேன்.